Hello children, in example 1.3 தான் பார்க்க போறோம். How many thousands are there in 1 lakh? So 1 lakh ல வந்து எவ்வளோ thousands இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ 1000 ருபீஸாக இருந்தால் எவ்வளோ 1000 ருபீஸ் சேர்க்கும்போது எத்தனை 1000 ருபீஸ் சேர்த்தா 1 lakh கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 1 lakh வந்து 1000 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு எத்தனை 1000 சேர்ந்தால் 1 lakh வரும்ன்றது கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு 1 lakh எழுதிக்கணும். 1 lakh எழுதுறதுக்கு வந்து 1 போட்டு எத்தனை ஜீரோஸ் போடணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளேஸ் வேல்யூ எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்பர் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 lakh வரைக்கும் நம்ம ப்ளேஸ் வேல்யூ எழுதிக்கணும். 1 1 டென்ஸ் 100 1000 10000 லேக் வரைக்கும் எழுதிட்டு இப்போ ஒவ்வொரு ப்ளேஸ் வேல்யூக்கும் ஒரு ஒரு டிஜிட் எழுத போகிறோம். ஸோ 1 போட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் ஜீரோ போட்டோம்னா இதுதான் 1 lakh. ஓகே, ஸோ இப்போ 1000 இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு எத்தனை 1000 சேர்ந்தால் 1 lakh வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ டிவைடட் பை 1000 பண்ண போகிறோம். ஸோ 1000 நமக்கு தெரியும் இல்லையா, 1 போட்டு 3 ஜீரோஸ். ஸோ இப்போ வந்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம், அதுதான் டிவிஷன். ஸோ கீழே வந்து 3 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா மேலேயும் 3 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது கீழே 1 வந்துருச்சுன்னா நம்ம டிவைட் பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஸோ மேலே இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 100 பை 1 இஸ் ஈக்குவல் டு 100 தான் இல்லையா. அதாவது 100 1000 சேர்க்கும் போது தான் நமக்கு 1 lakh கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 lakh அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 5 0 கிடைக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். 100 1000 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 lakh கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ 100 1000 இஸ் 1 lakh. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.